அடுத்தவங்க நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னா அந்த புகழ்ச்சியில் நாம் மயங்கக்கூடாது. அதாவது அடுத்தவங்க நம்மளோட ஒரு செயலை பார்த்து புகழ்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நிதானமாக நாம் அப்சர்வ் பண்ணணும், அதை வந்து கிரகிச்சுக்கணும். அதாவது அவங்க வைக்கிற புகழ்ச்சியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஏற்றுறது அப்படின்னா, அவங்களோட அந்த புகழ்ச்சி 100% இருந்தால் ஒரு பெருமிதம் பட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான, அடுத்தவங்க நம்மளை பார்த்து புகழப்படும் நேரத்தில் நாம் நிதானமாக இருக்கணும். மதி பெரும்பாலும் மயங்குது. இந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கும்போது காக்கா எடுத்துகிட்டு போய் மரத்தில் உக்காந்துருக்கு. அப்போ நரி வந்து தந்திரமாக நீ அழகாக இருக்கன்னு சொல்லுது. அதனால தானே அது வந்து அந்த வடையை கீழே விடுது. காக்கான்னு கத்துது ஒரு பாட்டு பாட சொல்லும்போது இல்லையா. அப்போ அது அந்த புகழ்ச்சியில் அது கொஞ்சம் நிதானிச்சிருந்ததுன்னா காலுக்கடியில் அந்த வடையை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அது காக்கான்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்தில் இப்படி வந்தது. இப்போ இனி இனி வரக்கூடிய இந்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு நாம் அது போல் சொல்லித்தரோம், நீ ஏமாளியாக இருக்காத, அந்த காக்கா வந்து அந்த காலுக்கு அடியில் வடையை வச்சுட்டு காக்கான்னு சொன்னது, அப்போ நான் ஏமாறலைங்கிறதும் நரியோட தந்திரம் வேலை செய்யலைங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு நீதி கதைகளாகவே வருது இல்லையா. அது போல தான்